எனர்ஜியா டபுள் மடங்காகும். அது மட்டும் இல்லைங்க, யாராவது பசி எடுக்காம பட்டினியா இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இந்த கீரையை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பசித்தன்மையை அதிகமாக்கும். இந்த கீரையை யாராரு 40 நாளுக்கு சாப்பிட்டு வரீங்களோ அவங்களோட கண்ணு நல்லா கிளியரா தெரியும். இந்த காலத்துல எல்லாருமே ஸ்பெட்ஸ் வச்சுக்கிட்டு திட்டுறாங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஸ்டைலுக்கு வச்சுக்கிட்டா நல்லா அழகா இருப்பான்ட்டு. ஆனா கண்ணாடி போட்டிருக்கணும்னு அதோட வழி தெரியும். அதனால நீங்க எல்லாரும் இந்த கீரையை 40 டேஸ் சாப்பிடுங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, யாராவது பைல்ஸ் ப்ராப்ளமால அவஸ்தப்படுறீங்களோ அவங்களும் இந்த கீரையை 40 டேஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அண்ட் இந்த கீரையை சாப்பிட்றதுனால உங்க வாயிலிருந்து வர துர்நாற்றம் கம்மியாகும். அண்ட் வாயில் அங்கங்கே புண்ணு வந்துச்சுன்னா இந்த கீரையை சாப்பிடுங்க, உங்களோட புண்ணு கூட குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கீரையை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றதுனால உங்களோட பாடியில் இருக்க ஹீட்டு வந்து கம்மியாயிரும். இது மட்டும் இல்லைங்க, இந்த காலத்தில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா ஹேர் லாஸ். இதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ பாய்ஸ் கூட இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த கீரையை 40 டேஸ்க்கு சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஹேர் லாஸ் கன்ஃபார்மாக நின்று போயிடும். ஸோ என்னென்ன இருக்கிறதாலும் 40 டேஸ்ன்னு சொல்ல நினைக்காதீங்க. எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, ஸோ அது நாட்டு மருந்தாக இருந்தாலும் சரி, இல்லை மெடிக்கல் மருந்து மருந்தாக இருந்தாலும் சரி, 40 டேஸ்க்கு அப்புறமா தான் அதோட ரிசல்ட்டை காமிக்குமா. அது குட் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, பேட் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, 40 டேஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற கீரையோட பேர் வந்து பசலிக்கீரை. ஸோ இந்த கீரை வந்து நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ப்ரெசென்ட் என்னென்னா 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கிளைமரா, அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி தரையோட வருது. ஸோ கிளைமர் நான் இப்போ தான் வச்சுருக்கேன், அது க்ரோ வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் கிட்னியில் கல் இருக்கவங்க யாரும் இந்த கீரையை மட்டும் சாப்பிடாதீங்க. ஸோ ரீசன் என்னென்னா, இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரிஸ்க் அதிகமாகி போயிடும். இந்த கீரைன்ட்டு இல்லைங்க, எல்லா கீரையுமே பெரினியல் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பெரினியல் பிளான்ட்ஸ்னால் என்னென்னா எல்லா டைமும் எல்லா சீசன் எல்லா மந்த்து எல்லா இயர்லியும் க்ரோ ஆகிற பிளான்ட்டை பெரினியல் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா இந்த ஒரு கீரைங்களுக்கு இந்த ஒரு டைமு இந்த ஒரு மந்த்து இந்த ஒரு சீசனில் தான் க்ரோன்ட் ரூலெல்லாம் கிடையாது. எப்போ வச்சா எந்த டைமு எந்த மந்த்தாக இருந்தாலும் சரி எப்படியானோ அது க்ரோ ஆயிரும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டு ஹார்வெஸ்டிங் கொடுக்கும், நல்ல பெட்டர் ரிசல்ட் கூட கொடுக்கும். அண்ட் இந்த கீரை நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டு வரனால நம்ம ஸ்கின்னோட ட்ரை ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். அதோட சேர்த்து நம்ம டீனேஜர் பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற அந்த பிம்பிள் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடும். அண்ட் இந்த கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால நம்மளோட மூட்டு வலி அங்கங்கே ஜாயிண்ட்லலாம் வலி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு வலி எல்லாத்தையும் கம்மி பண்ணிடும். அதுவும் இல்லாமல் நம்மளோட பிளட் லெவலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கீரையிலே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஒரு கீரை இல்லைங்க, எல்லா கீரையிலுமே நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிற கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, ரெட் கலரில். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து க்ரீன் கலர்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த கீரை தான் இது. ஸோ இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகும், அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் வயிற்றுச்சல் இருப்பாங்க பார்த்தீங்களா, கோவத்தில் வயிற்றுச்சல் போடுவாங்களே, அந்த வயிற்றுச்சல் இல்லைங்க, மாமலாக வயிறு எரிச்சலாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க இந்த கீரையை சாப்பிட்டோன்னா அவங்களோட வயிற்றுச்சல் குறைஞ்சிருமா. அண்ட் இந்த ஒரு கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால நம்ம வாயிலிருந்து வர துர்நாற்றம் கம்மி பண்ணும், அப்புறம் வாய்ப்புண்ணை கூட கம்மி பண்ணுமா. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த கீரையை வந்து நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்ததுனால நம்மளோட ஹார்ட்டு பிரெயின் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிருமா. அண்ட் இந்த ஒரு கீரையில் ஐரன், கால்சியம், ப்ராஸ்பரஸ், ப்ரோட்டீன், விட்டமின் ஏ, சி, பி இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க. அண்ட் இந்த கீரையை நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டு வரதுனால நம்மளோட டீத்துக்கு போன்ஸுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக எனர்ஜியாக இருக்குமா. அண்ட் இந்த காலத்தில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் ஹேர் லாஸ். இதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கீரை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் லாஸ் ப்ராப்ளம் கூட சால்வ் ஆகி போயிடும். நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க, என்னடா இவன் சொன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கானேன்ட்டு. ஆனால் நான் என்ன பண்ணுறது ப்ரோ, விக்கிபீடியாவிலேருந்து எல்லா வெப்சைட்லேயும் ஒரே கண்டென்ட்டு தான் போடுறாங்க, பேரை மட்டும் மாற்றி மாற்றி வச்சிடுறேன். அப்படியும் போட்டாலுமே சொன்னதே தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் மத்தியில் நான் தேட வேண்டியதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சாமி போடும்போது நினைச்சி, அதனால அந்த லைக் பட்டனை லைட்டாக தட்டி விட்டு தப்பாக ஏதாச்சும் சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் போய் கழுவி ஊற்றிட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த செடியை உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனல்லையும் மறக்காமல் 1, 2, 3.